ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் புத்தகங்கள் மிக முக்கியமான இடத்தை பெற்றாக வேண்டும் புத்தகங்களின் மூலமாகத்தான் மனிதனுடைய அறிவு வாழ்க்கை முழுவதும் விரிவாகி கொண்டே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனாலேதான் அப்துல் கலாம் அவர்கள் இந்த புத்தகங்களைப் பற்றி குறிப்பிடுகிற பொழுது புத்தகங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் இந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு முன்பு நல்ல கனவுகள் நமக்குள்ளே உருவாக வேண்டும் கனவு காண வேண்டும் என்றே தொடர்ந்து இந்தியா முழுவதும் இளைஞர்களை சந்திக்கிற மேடைகளிலெல்லாம் முழங்கிக் கொண்டே இருந்தவர் அப்துல் கலாம் அவர்கள் அதனால் அவர் சொல்கிறார் புத்தகங்கள் நல்ல கனவுகளை உருவாக்கும் நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு அடித்தளமாகும் என்கிறார் யோசித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் நல்ல செயல்களை செய்து நட்புகளை அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படி என்றால் நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற நிலையில் நமக்குள் நல்ல எண்ணங்கள் பல்கி பெருக வேண்டும் நல்ல எண்ணங்கள் பல்கிப் பெருக வேண்டுமென்றால் அவை குறித்த நல்ல கனவுகள் நமக்கு எப்பொழுதும் உள்ளுக்குள் நிழலாட வேண்டும் எனவேதான் கலாம் சொல்கிறார் புத்தகங்கள் நல்ல கனவுகளை உருவாக்கும் நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை வளர்க்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு அடித்தளமாகும் என்று சொல்கிறார் ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதும் முறைப்படுத்துவதும் புத்தகம் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே கிடையாது அதனாலேதான் நம்முடைய தமிழ் புத்தகத்திற்கு நூல் என்று பெயரிட்டிருக்கிறது உலகத்தின் எந்த மொழியிலும் புத்தகத்திற்கு இப்படி அர்த்த அடர்த்தியோடு நுணுக்கமான ஒரு பெயரை வைத்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த நூல் என்பது நம்முடைய அறியாமையை அகற்றுகிறது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வில் அறிவுக்கு எல்லை உண்டு அறியாமைக்கு மட்டும்தான் எல்லையே கிடையாது மரணம் வந்து நம்மை தழுவுகிற இறுதி தருணம் வரையில் நாம் அறியாதவை பல்லாயிரக்கணக்கில் பல கோடி கணக்கில் மண்டிகிடக்கின்றன கடைசி தருணம் வரை ஒவ்வொன்றாய் அறிய அறிய அறியத்தான் இதை இதுவரையில் நாம் அறியாமல் இருந்திருக்கிறோமே என்று நமக்குள் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது எனவே அறிவுக்கு எல்லை உண்டு அறியாமைக்கு எல்லையே இல்லை அந்த அறிவின் எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே செல்ல வேண்டும் என்றால் நாம் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்க வேண்டும் நீங்கள் எந்த புத்தகத்தை வாசிக்கிறீர்களோ நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகம் மிகச்சிறந்த புத்தகமாக இருந்தால் அதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் நன்மைகள் தானாகவே வந்து நீங்கள் மிக மோசமான மிக மலினமான மிக தவறான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கத் தொடங்கிவிட்டால் அதன் மூலம் உங்கள் மனம் மாசுபடும் மாசுபடிந்த மனதுக்குள் மிகச்சிறந்த எண்ணங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை மிகச்சிறந்த எண்ணங்கள் உருவாகாத நிலையில் மிகச்சிறந்த மனிதனாக இந்த மண்ணில் நாம் நடப்பதற்கும் சாத்தியம் இல்லை அதனால் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது யோசித்து நாம் ஒவ்வொரு புத்தகத்தையும் கையில் எடுக்க வேண்டும் ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மகாத்மாவாகவே மாற்றிவிடும் அதற்கான சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றன நாம் விடுதலை பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வையே வேள்வியாக்கி கொண்ட அண்ணல் காந்தியடிகளுடைய முழு வரலாற்றையும் நீங்கள் புரட்டி பாருங்கள் காந்தியடிகள் இந்து சமயத்தினுடைய சாரம் முழுவதையும் எதன் மூலம் பெற்றார் தெரியுமா துளசிதாசர் வழங்கிய அந்த ராமச்சரித மானஸ் என்கிற ராமாயணத்தை அவர் படிக்கிறார் அதே போன்று மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகின்ற அந்த பகவத்கீதை இறக்கும் வரையில் தன் பக்கத்திலேயே பாதுகாத்து பராமரித்த நூல் அது அந்த பகவத்கீதையை அவர் வாசிக்கிறார் இந்த இராமாயணமும் இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையும் தான் இந்து சமயத்தின் சாரம் முழுவதையும் மிக தெளிவாக ஏற்றுக்கொள்வதற்கான சாளரங்களை திறந்து வைத்தன மகாத்மா காந்திக்கு பௌத்த நெறி கோட்பாடுகளை கூட அவர் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்த புத்தகங்கள் என்று பார்த்தால் எட்வின் அர்னால்டு எழுதிய விண்ணவர் பாட்டு சாங் செலஸ்டியல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் விண்ணவர் பாட்டும் லைட் ஆஃப் ஏசியா ஆசியாவின் ஜோதி இந்த இரண்டு புத்தகங்கள்தான் பௌத்த நெறி கோட்பாடுகளை அண்ணல் மகாத்மாவினுடைய மனதுக்குள் மிகச்சரியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன அதே போன்றுதான் பிளாவட்ஸ்கியினுடைய பிரம்ம ஞானத்தின் திறவுகோல் கார்லையிலுடைய வீரர்களும் வீர வணக்கமும் அதே போன்று பைபிளில் காணப்படுகின்ற இயேசுவின் மலைப்பொழிவு இந்த மூன்றையும் படித்துத்தான் இஸ்லாமிய சமயத்தின் சாரத்தை கிறித்துவ சமயம் தரக்கூடிய செய்தியை பிரம்மம் குறித்த ரகசியத்தை அவரால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய சிந்தனையை மேலும் செழுமையாக்கிய புத்தகங்களில் குறிப்பிடத்தக்க புத்தகம் டால்ஸ்டாய் எழுதியதுதான் டால்ஸ்டாய் எழுதிய புத்தகங்களிலேயே மகாத்மாவின் மனம் கவர்ந்த புத்தகம் த கிங்டம் ஆஃப் காட் வித் வித்தின் யூ என்கிற புத்தகம்தான் த கிங்டம் ஆஃப் காட் வித் வித்தின் யூ கடவுளின் சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது கடவுள் வெளியே இல்லை கடவுள் வானத்தில் இல்லை கடவுள் புறத்தே இருந்து உனக்கு காட்சி தரவும் இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான் நீ நினைத்தால் அந்த கடவுளை எளிதில் அடையக்கூடும் என்பதற்கான வழிமுறையை டால்ஸ்டாயின் புத்தகம்தான் காந்திக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அதே போன்றுதான் காந்தியை ஒரு சமூக நேயம் மிக்க சாதாரண மனிதனிலே இருந்து மகாத்மாவாக மலரச் செய்தது என்றால் அந்த மாற்றத்தை அவருக்குள் உருவாக்கியது ரஸ்கின் வரைந்த அன் டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகம்தான் கடைகனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற புத்தகம் அவருடைய வெள்ளைக்கார நண்பர் போலக் ஜொஹனஸ்பர்கிலிருந்து டர்பனுக்கு இவர் இருபத்தி நான்கு மணி நேரம் ரயில் பயணத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த நேரத்தை நீங்கள் செம்மையாக செலவழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் சிந்தனைகளை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு புத்தகத்தை நான் தருகிறேன் என்று சொல்லித்தான் அவர் கொடுக்கிறார் அந்த புத்தகம்தான் அவரை புரட்டி போட்டது சமூக நேயம் குறித்து சாதாரண மனிதர்கள் வாழ் அன்பு செய்வதுதான் வாழ்வின் உன்னதம் என்கிற கருத்து குறித்து சமூகத்தின் சகல தளங்களிலும் இருக்கக்கூடிய வாழ்வியல் குறித்து அன்பு தழுவிய பார்வையை அண்ணல் காந்தியிடம் கொண்டு வந்து சேர்த்ததே ரஸ்கினுடைய கடைகனுக்கும் கடை தேற்றம் என்கிற புத்தகம்தான் அதே போன்றுதான் போராட்ட முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் விடுதலை பெறுவதற்காக வகுத்து கொண்ட அந்த போராட்ட முறைகளில் மிக முக்கியமானது சிவில் டிசோபீடியன்ஸ் என்கின்ற சட்ட மறுப்பு இயக்கம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அவர் ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை நடத்துகிறார் முப்பது முப்பத்தி ஒன்றில் அவர் சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட் என்கிற சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்துகிறார் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை அவர் எங்கிருந்து பெற்றார் என்று பார்த்தால் அமெரிக்காவினுடைய அறிஞர் தோரே எழுதிய சிவில் டிசொபீடியன்ஸ் என்கிற புத்தகத்தில் இருந்துதான் அதை பெற்றார் அந்த சிவில் டிசொபீடியன்ஸ் என்பதை ஒரு பெரிய புத்தகம் என்று கூட சொல்ல முடியாது அது ஒரு சி சில பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரை அந்த கட்டுரை காந்தியடிகளுக்கு ஒரு போராட்ட வடிவத்தையே கொண்டு வந்து காட்டியிருக்கிறது எனவே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நல்ல புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் நல்ல பாதிப்புகளை உங்களாலே பெற முடியும் தவறான புத்தகங்களை நீங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டால் தவறான விளைவுகளைத்தான் நீங்கள் சந்திக்க நேரும் என்பதற்கு வரலாற்றுச் சான்றுகளே ஏராளமாக இருக்கின்றன ஜெர்மனியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெர்மனியில் இருந்த மக்கள் அனைவரும் போர் வெறி பிடித்தவர்களாக மாறி இரண்டாம் உலக போர் நடப்பதற்கான அடிப்படையை அமைத்தார்களே அதற்கு காரணம் இரண்டு புத்தகங்கள் தான் ஒன்று ஹிட்லர் எழுதிய மெயின் காம்ப் என்கிற புத்தகம் மெயின் காம்ப் என்று ஜெர்மனியில் அவர் எழுதிய அந்த புத்தகம் நீங்கள் தமிழில் சொல்வதாக இருந்தால் எனது போராட்டம் எனது போராட்டம் என்று தன்னுடைய சுய சரிதையை ஹிட்லர் எழுதினார் அந்த மெயின் காம்ப் என்பதுதான் உலகத்திலேயே உயர்ந்த இனம் ஜெர்மானிய இனம்தான் ஜெர்மானியர்கள்தான் உலகத்தையே ஆளப் பிறந்தவர்கள் என்ற ஆதிக்க உணர்வை கொண்டு வந்து சேர்த்ததே ஹிட்லருடைய மெயின் காம்ப் என்கிற ஒரு புத்தகம் அந்த ஹிட்லருக்கு உந்து சக்தியாக இருந்தது நீஷே என்கிற மாபெரும் தத்துவ ஞானியனுடைய புத்தகம்தான் நீஷேவினுடைய படைப்புகள்தான் முழுக்க முழுக்க நீஷே சாதாரண மனிதனிலிருந்து மகத்தான மனிதன் சூப்பர் மேன் என்கிற இடத்தை கொண்டு போய் காட்டியவர் அந்த சூப்பர் மேன் என்கிற அந்த கான்செப்ட் அந்த கற்பிதம் தான் ஹிட்லருக்கு கிடைக்கிறது அப்படி உலகத்தின் சூப்பர் மென்னாக ஜெர்மானியர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெறியை அவர் தூண்டுகிறார் எனவே இதன் மூலம் என்ன நிகழ்ந்தது இரண்டாம் உலக போர் உருவெடுத்ததன் மூலம் நாற்பது லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்கள் ஈட்டரால் கொன்று குவிக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதும் நடந்த அந்த போரில் நான்கு கோடி பேருக்கு மேல் தங்கள் உயிரை இழந்தார்கள் எனவே ஒரு நல்ல புத்தகம் நல்ல விளைவுகளை உருவாக்கும் ஒரு மிகத்தவறான புத்தகம் மிகத்தவறான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்கள் என்று சில புத்தகங்கள் உண்டு அவற்றுள் ஒன்றுதான் மாக்கியவல்லி எழுதிய பிரின்ஸ் என்கிற புத்தகம் அந்த பிரின்ஸ் என்பதை இளவரசன் என்றும் தமிழில் சிலர் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார்கள் அரசன் என்றும் சிலர் மொழிபெயர்த்து புத்தகமாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த பிரின்ஸ் மாக்கியவல்லி இதை எழுதியதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா பிளவுபட்டு கிடந்த ஃப்ளாரன்ஸ் என்றும் வெனிஸ் என்றும் மிலான் என்றும் திருச்சபை என்றும் பிளவுபட்டு கிடந்த இத்தாலியை ஒன்றுபட்ட நாடாக மாற்றுவதற்கு ஒரு வலிமைமிக்க தலைமை வேண்டும் ஒரு வலிமைமிக்க தலைமையின் மூலம்தான் இந்த இத்தாலி ஐக்கியத்தை உருவாக்க முடியும் என்று நினைத்த அந்த மாக்கியவல்லி இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகத்தை வடிக்கிறான் அந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம் என்பது திருக்குறளை வாசித்தவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் எந்த வகையிலும் சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாது என்று அறம் சார்ந்து சிந்திப்பவர்கள் ஆனால் பிரின்ஸ் எதையும் செய்யலாம் நீங்கள் வஞ்சகத்திற்கு இடம் உண்டு சூழ்ச்சிக்கு இடம் உண்டு அடுத்து கெடுப்பதற்கு இடம் உண்டு நீங்கள் ஒரு சரித்திர மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைமையாக வர வேண்டும் என்றால் இனிய சொற்களையும் ரத்தம் தோய்ந்த செயல்களையும் செய்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவனாகத்தான் மாக்கியவல்லி இருக்கிறான் அந்த மாக்கியவல்லி வடித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரின்ஸை படிக்கிற பொழுது பல அதிர்வலைகளை அது உருவாக்கிவிடும் இந்த புத்தகம் அவன் உருவாக்கிய போது படைக்கப்படவில்லை புத்தக வடிவம் பெறவில்லை மாக்கியவல்லியின் மரணத்திற்கு பிறகுதான் இந்த பிரின்ஸ் புத்தகமாக வெளியே வருகிறது அப்படி வந்து இருபது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து பதிப்புகளுக்கு மேல் இந்த புத்தகம் விற்பனையானது லட்சக்கணக்கில் விற்பனையானது ஐரோப்பியா முழுவதுமே ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை புரட்சியை எது உருவாக்கி கொடுத்தது இந்த புத்தகம் எந்த அளவுக்கு செல்வாக்கை செலுத்தியது என்றால் பிரெஞ்சு தலைவனாக பேரரசனாக சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பதினான்காம் லூயி படுக்கையறையில் இதை வைத்திருந்தான் படுப்பதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் பிரின்ஸை படித்துவிட்டுத்தான் அவன் கண்ணுரங்கச் செல்வான் ஜெர்மானியத்தின் இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்ட பிஸ்மார்க் பக்தி பூர்வமாக இந்த புத்தகத்தை அவன் தொழுது தொழுது படித்திருக்கிறான் மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய இறுதி போரில் தோல்வியை தழுவக்கூடிய அந்த வாட்டர்லூ போர் நடக்கிற போது கூட இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகத்தை அவன் விடவே இல்லை அவன் பாசறையில் அந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம்தான் இருந்திருக்கிறது ஹிட்லர் எனக்கான உந்து சக்தியாக இருந்த படைப்புகளில் மிக முக்கியமானது இந்த பிரின்ஸ் என்று பேசுகிறான் இப்படி ஐரோப்பாவினுடைய அரசியல் வரலாற்றையே புரட்டி போடுகிற ஒரு புத்தகம் அதுதான் மாக்கியவல்லி தந்த பிரின்ஸ் என்பது இப்படி புத்தகங்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு புத்தகம் பல நூறு பக்கங்கள் இருந்தால்தான் அது ஒரு பெரிய பாதிப்பை வாசிப்பவனுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதெல்லாம் கிடையாது வால்டேர் பிரெஞ்சு புரட்சிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய படைப்புகளை வழங்கியவன் இந்த வால்டேரே சொல்கிறான் ஒரு புரட்சியை ஒரு பாதிப்பை மக்களிடையே உருவாக்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மிக குறைந்த வரிகளில் நாம் தரக்கூடிய செய்தியே மக்கள் மனங்களை கிளர்ந்தெடச் செய்யக்கூடும் அந்த ஆற்றலோடு வரிகள் வந்து வாய்க்க வேண்டும் என்கிறான் வால்டேர் எனவே இப்பொழுது நீங்கள் அமெரிக்க விடுதலைப் போர் எப்படி உருவெடுத்தது என்று யோசித்து பாருங்கள் இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டுத்தான் அமெரிக்கா இருந்தது அமெரிக்கா என்பது ஒரு கண்டம் இங்கிலாந்து என்பது ஒரு சின்னஞ்சிறு தீவு ஒரு சின்னஞ்சிறு தீவினுடைய ஆதிக்கத்தில் அமெரிக்கா இருந்தது அந்த ஆதிக்கத்தை அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் முழுவதும் தாய்நாடாக இந்த இங்கிலாந்தை தான் பாவித்தார்கள் நீங்கள் இன்னும் வியப்புக்குரிய செய்தி ஒன்றை சொல்கிறேன் அமெரிக்க விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாபெரும் மனிதர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மூவர் ஒருவர் ஜார்ஜ் வாஷிங்டன் இன்னொருவர் தாமஸ் ஜபர்சன் இன்னொருவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் இந்த மூன்று பேருமே நான் சொல்ல இருக்கிற புத்தகம் வெளிவருவதற்கு முன்பு இங்கிலாந்தின் ஆதிக்கத்தில் அமெரிக்கா இருப்பது குறித்து அவர்கள் எந்த எதிர்ப்புணர்வையும் காட்டவில்லை இங்கிலாந்து நம்மை ஆள்வதற்கு தகுதியானது அதுதான் நம்முடைய தாய்நாடு என்ற நினைப்போடு தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய நினைப்பையே தாக்கி தகர்த்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியது ஒரு புத்தகம்தான் வெறும் நாற்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே கொண்ட புத்தகம் அது அந்த புத்தகத்தை வடித்து கொடுத்தவர் தாமஸ் பெயின் அவர் இங்கிலாந்திலே இருந்துவிட்டு அமெரிக்காவுக்கு வந்தவர் இங்கிலாந்தின் ஆதிக்கம் முழுவதையும் பூரணமாக அறிந்து வைத்திருந்தவர் எனவே இந்த அமெரிக்காவில் இருக்கிற பொழுது இங்கிலாந்தின் ஆதிக்கத்தில் இருந்து அமெரிக்கா விடுபட்டு சுதந்திர நாடாக வேண்டும் என்று சிந்திக்கிறார் அது குறித்து அவர் யோசிக்கிற பொழுது ஒரு மக்களிடையே ஒரு கிளர்ச்சியை தருவதற்காக ஒரு புத்தகம் எழுதுவது நல்லது என்ற முடிவோடுதான் நாற்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே கொண்ட காமன் சென்ஸ் பகுத்தறிவு என்கிற புத்தகத்தை அவர் எழுதுகிறார் அதில் மிக அற்புதமாக அவர் சில கேள்விகளை வைக்கிறார் ஒரு பெரிய கண்டம் ஒரு சிறிய தீவுக்கு உட்பட்டு அதன் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பது என்பது இயற்கைக்கு முரணானது நீங்கள் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் ஒரு பிளானட் அந்த பிளானட்டுக்கு உபகிரகம் என்பது ஒரு சேட்டலைட் பிளானட் என்கிற ஒரு கிரகம் பெரிதாக இருக்கும் அந்த பெரிதான கிரகத்திற்கு சில சிறிய உபகிரகங்கள் இருக்கும் ஆனால் இங்கே இலங் இங்கிலாந்து என்பது ஒரு சிறிய கிரகமாக இருக்கிறது அது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்தின் உபகிரகம் என்று சொல்லப்பட்டாலும் அது தாய் கிரகத்தை விட மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறது இது இயற்கைக்கு முரணாக இல்லையா என்று கேட்கிறார் தாமஸ் பெயின் தன்னுடைய இனத்தில் பிறந்த மக்களை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை காட்டுமிராண்டிகள் கூட தாக்கி அடிமைப்படுத்துவது கிடையாது விலங்குகள் கூட அவை ஈன்ற குட்டிகளை விழுங்கி பசிகாறுவது கிடையாது ஆனால் விலங்கினும் கீழாய் காட்டுமிராண்டிகளை விட மோசமாய் இந்த இங்கிலாந்து அமெரிக்காவை ஆதிக்கம் செலுத்தி நசுக்குகிறதே உரிமைகளை பறிக்கிறதே இது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அமெரிக்க மக்களின் உள்ளங்களில் விடுதலை உணர்வு கொழுந்து விட்டு எறிவதற்கான சூழலை தாமஸ் பெயின் உருவாக்குகிறார் தாமஸ் பெயின் இந்த புத்தகம் சாதித்த வெற்றி என்ன தெரியுமா இந்த புத்தகம் லட்சக்கணக்கில் விற்பனையானது எல்லா காலனி ஆதிக்கம் உள்ள நாடுகளிலும் இந்த புத்தகம் சென்று சேர்ந்தது இந்த காமன் சென்சை படித்த பிறகு ஜார்ஜ் வாஷிங்டன் மனம் மாறுகிறார் தாமஸ் ஜபர்சன் மனம் மாறுகிறார் பெஞ்சமின் பிராங்க்ளின் மனம் மாறுகிறார் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் ஆய்வுக்குரியவைதான் என்று சிந்திக்கிறார்கள் இதன் விளைவு என்ன தெரியுமா புத்தகம் வெளிவந்து ஆறு மாதங்கள் முடிவதற்குள்ளாக பிலடெல்பியாவில் அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் அமெரிக்க காங்கிரஸ் கூடுகிறது அமெரிக்க காங்கிரஸ் கூடி அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை அவர்கள் செய்கிறார்கள் ஒரு நாற்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே கொண்ட சின்னஞ்சிறு புத்தகம் அமெரிக்காவின் விடுதலை போருக்கே அடித்தளத்தை அமைத்து விடுகிறது அதற்கு பிறகு நடைபெற்ற போர் அந்த போரின் விளைவாக அமெரிக்கா இங்கிலாந்தின் பிடியிலே இருந்து விடுபட்டு சுதந்திர தனி நாடாக மலர்ந்து விடுகிறது இந்த மாற்றம் உருவானது எப்படி ஒரு சின்னஞ்சிறு புத்தகத்தின் சாதனை என்பதை நீங்கள் சிந்தையில் நிறுத்த வேண்டும் இதே போன்றுதான் நீங்கள் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கிற ஒரு புத்தகம் இதை எழுதியது ஒரு பெண் ஹேரியட் பீச்சர் ஸ்டோவ் என்றுதான் அந்த பெண்ணின் பெயர் அந்த பெண் ஏறக்குறையே ஒரு மதபோதகராக இருந்தவர் அவர் தன்னுடைய கண் முன்னால் கருப்பு இனத்தை சார்ந்த மக்கள் இந்த வெள்ளையர் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைகளாக விலங்குகளை விட கேவலமாக இழிந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து காண சகியாமல் இருதயம் முழுவதும் ரணப்பட்டு போன பெண்மணிதான் ஸ்டோவ் எனவே அவர் என்ன செய்கிறார் இந்த காட்சிகள் அனைத்தையும் கொஞ்சம் கற்பனையை கலந்து ஒரு புதினமாக ஒரு நாவலாக படைத்து காட்டுகிறார் இந்த புத்தகம் வெளிவந்ததுடைய விளைவுதான் அமெரிக்கா முழுவதும் லட்சக்கணக்கில் இந்த புத்தகங்கள் விற்பனையானது லட்சக்கணக்கில் இந்த புத்தகங்கள் விற்பனையானதன் மூலமாக கருப்பர்களுடைய உரிமையை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற உணர்வு எழுகிறது அந்த உணர்வு எழுந்ததன் விளைவுதான் நீங்கள் அமெரிக்காவினுடைய தென் மாநிலங்கள் கருப்பர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்களே அவர்களுக்கும் வடமாநிலங்களில் இருந்தவர்களுக்கும் இடையே நான்கு ஆண்டுகள் கடும் போர் நடந்தது நடைபெற்ற போரின் இறுதியில் வடமாநிலங்களில் இருந்தபடி படை நடத்தி போரில் ஈடுபட்ட அமெரிக்காவின் அதிபர் அப்ரஹாம் லிங்கன் வெற்றி கொடியை நாட்டுகிறார் இந்த அப்ரஹாம் லிங்கன் வெள்ளை மாளிகையின் அதிபராக இருக்கிற பொழுது அங்கிள் டாம்ஸ் கேபினை எழுதிய அந்த ஸ்டோவ் என்கிற பெண்மணிக்கு விசேஷமாக அழைப்பு கொடுக்கிறார் அந்த மாளிகையில் அவருக்கென்று விருந்து வைக்கிறார் அவருடைய விருந்தோம்பலை ஏற்பதற்காக இந்த ஸ்டோ உள்ளே நுழைகிறார் அப்படி உள்ளே நுழைகிற பொழுது இருகரம் நீட்டி வரவேற்கக்கூடிய அப்ரஹாம் லிங்கன் சொன்ன வாசகம்தான் அற்புதமானது அமெரிக்கா இதுவரையில் சந்தித்திராத மாபெரும் போர் நிகழ்வதற்கு அடிப்படையான ஒரு புத்தகத்தை வடித்துக் கொடுத்த சின்னஞ்சிறு மகளே வருக என்றார் வந்தவள் சின்னஞ்சிறு மகள்தான் அவள் வழங்கியது ஒரு சிறிய புத்தகம்தான் ஆனால் அந்த புத்தகம் அமெரிக்கா கண்டிராத மாபெரும் போருக்கு அடித்தளத்தை அமைத்தது அந்த போரின் முடிவில் கருப்பர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது எனவே ஒரு புத்தகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள் அமெரிக்க விடுதலையை உருவாக்கி கொடுத்ததே ஒரு புத்தகம் அந்த அமெரிக்காவில் கருப்பர்களுக்கான விடுதலையை உருவாக்கி கொடுத்ததும் ஒரு புத்தகம் இந்த மூலதனம் என்கிற புத்தகம் ஒரு நாளில் எழுதப்பட்டதல்ல ஒரு ஆண்டில் எழுதி முடிக்கப்பட்டதல்ல பதினேழு ஆண்டுகள் செதுக்கி செதுக்கி சிற்பம் போல் காரல் மார்ஸ் இந்த புத்தகத்தை வடித்துக் கொடுத்தார் பதினேழு ஆண்டு காலம் லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் காலையில் சென்று இரவு திரும்புவார் ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் நூலகத்தில் இருந்து அவருக்கு முன்பு இருந்த சிந்தனையாளர்கள் தத்துவ ஞானிகள் அறிவியலாளர்கள் அரசியல் வித்தகர்கள் எழுதி வைத்த அத்தனை கருத்தோவியங்களையும் தேடி 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 அவை அனைத்தையும் விழிநோக படித்து அவற்றில் வழங்கப்பட்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அவற்றை வைத்து மையமாக கொண்டு ஒரு அற்புதமான படைப்பாகவர் உருவாக்கி கொடுத்தது தான் டாஸ் கேபிட்டல் என்கிற மூலதனம் இந்த மூலதனம் என்பது ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு விவிலியம் போன்றது எனவே உலகப் பாட்டாளிகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று குரல் கொடுத்த படைப்பு அது தமிழர் வாழ்வில் செம்மொழி இலக்கியங்கள் தொடர்ந்து இன்று வரை நம் கண்முன்னால் படைக்கப்படுகிற சிறந்த இலக்கியங்கள் வரை நீங்கள் ஒரு பருந்து பார்வை பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன தெரியுமா முழுக்க முழுக்க அன்பு தழுவிய அகவாழ்வும் அறம் தழுவிய பொது வாழ்வும் ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த படைப்புகள் அனைத்தும் வலியுறுத்துகின்றன நம்முடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த திருக்குறளை நீங்கள் முழுமையாக வாசிக்கத் தொடங்கிவிட்டால் ஒவ்வொரு குரலுக்குள்ளும் நீங்கள் சென்று அந்த குரலினுடைய அடிநாதத்தை அப்படியே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் இதைவிட வாழ்வை செம்மையாக்குவதற்கு வேறெந்த புத்தகம் உங்களுக்கு தேவை எனவே புத்தகம் படிக்க வேண்டும் அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் தெளிவு இருக்க வேண்டும் அப்படி தெளிவோடு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது வாழ்நாள் மிக குறுகியது என்கிற உணர்வும் இருக்க வேண்டும் மிக குறுகிய வாழ்நாளில் மிகச்சிறந்த நூல்களை படிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் ஒரு அங்கிள் டாம்ஸ் கேபினை படிப்பது அமெரிக்கனுக்கானது பிரின்ஸை படித்து அதற்குள் மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டது அந்த காலத்து ஐரோப்பியர்களுக்கானது ஆனால் நமக்கு என்றைக்கும் ஒரு திருக்குறள் போதுமே ஒரு நாளடியார் போதுமே சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே எளிதாக தமிழின் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆத்திசூடி போதுமே அவ்வையாருடைய சூடியும் வெற்றி வேர்க்கை கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி என்று இருக்கின்றனவே எனவே இவற்றை படித்து பார்க்கலாமே புதிய ஆத்திச்சூடியை கொடுத்து புதிய பார்வையை வகுத்து தந்தானே பாரதி எனவே பாரதியினுடைய புத்தகங்களை படிக்கலாமே நல்ல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் இதற்கு ஈரோடு தமிழன்பன் மிக அழகாகச் சொல்கிறார் அதை உங்கள் பார்வையில் நான் வைக்கிறேன் பத்து பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது பத்து நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்வில் என்றால் உங்களுக்கு அடுத்த தலைமுறை உங்களை ஒரு புத்தமாக புத்தகமாக படிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் படித்த புத்தகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லுகிற ஈரோடு தமிழன்பனின் மிக அற்புதமான இந்த புது கவிதையை நெஞ்சில் நிறுத்துங்கள் நல்ல புத்தகங்களை தேடி எடுத்து வாசிக்கத் தொடங்குங்கள்